ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஹைதராபாடி தம் பிரியாணி ஹைதராபாடில் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி வந்து பண்ணுவாங்க இது வந்து சார்மினார் ஸ்டைல் பிரியாணி ஸோ ரொம்ப சூப்பராக சுவையாக நல்லா கமனு வீடு முழுக்க அந்த மனம் வந்து இருக்கும் ஸோ சூப்பரான இந்த சார்மினார் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறது அப்படின் தான் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது பார்க்கலாம் நான் வந்து நாலு வெங்காயம் வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அது லேயர் லேயராக நம்ம வந்து நசுக்கி டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த நாலு வெங்காயம் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு நானூறு கிராம் இருக்கும் ஸோ நானூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஆயில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதாக வந்து பண்ணணும் ஸோ இது வந்து இந்த ஜா வ கரண்டி வச்சிருக்கேன் ஏன் வச்சிருக்கேன்னா வெங்காயம் போட்ட ஒன்று எண்ணெய் வந்து அப்படியே பொங்கி மேலே வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கரண்டி வச்சு அதுக்குள்ளே வந்து வெங்காயம் போடுங்க இன் கேஸ் வந்துடுச்சுன்னா எடுத்துடலாம் இல்லையா ஸோ அதற்காக ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு வந்து குண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து ஹோல் கரம் மசாலா பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இது வந்து சாகி ஜீரா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட வந்து போட்டுக்கோங்க இதிலையே வந்து நம்ம கல்லுப்பும் போட்டுடலாம் கல்லுப்பு வந்து எந்தளவுக்கு போடணும்னா அந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு வந்து உரைக்கணும் ஸோ அந்தளவுக்கு இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன் அது வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வதங்க ஸ்டார்ட் ஆச்சு கலர் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா கிறிஸ்பியாக இது வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பிரியாணி குண்டாவில் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணால் கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணால் புதினா ஒரு கால் கட்டு கால் கட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அவ்வளோதான் நிறைய போடக்கூடாது கலர் வ வரைஞ்சிடும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கச்சா மசாலா ஸோ இந்த கச்சா மசாலா தான் இந்த பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லும் கொடுக்க போகிறது ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இது வந்து இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் அப்போ அவ்வளோ போட்டாவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து நல்லா இதிலையே வந்து நம்ம ஒரு எலுமிச்சை பழம் அந்த கொட்டை இல்லாத இந்த மாதிரி பிரிஞ்சுக்கோங்க எலுமி எலுமிச்ச பழம் ஜூஸு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சிக்கன் வந்து டெண்டர் கட்ஸில் வாங்கினதுங்க ஸோ ரொம்ப செம்மையாக இருக்குது சிக்கனை அந்த சத எல்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா கோட் ஆகணும் சிக்கனுக்கு இப்போ இதில் வந்து சால்ட் போட்டிருக்கேன் சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க நம்ம சாதத்துக்காக ஏற்கனவே நம்ம தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் இது வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தான் வந்து இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணணும் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து கேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணிக்கோங்க அந்த சிக்கனை வந்து நல்லா மசாஜ் பண்ணி பிசையணும் இப்போ இதில் வந்து நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து வருத்தம் இல்லையா ஸோ அந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் இது ஸோ இதை போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா மாலிஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆட் பண்ண இதில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸு ஃப்ரேக்ரன்ஸும் வந்து நல்லா வரும் அந்த ஸ்மெல்லும் சரி தம் பிரியாணி ஸ்மெல் வந்து இப்போவே வந்து எங்கள் வீடு முழுக்க ஸ்மெல் வருது ஸோ நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் இந்த மாதிரி தொட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணலன்னா இங்கே தண்ணியை வந்து கொதிக்குது இந்த தண்ணியை வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் கிட்டே வந்து எடுத்துருக்கேன் இதில் இந்த சிக்கனில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க இது எதுக்காக ஊற்றுறோன்னா நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மசாலா வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நான் அந்த சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சதா அந்த மசாலா நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக வரும் சாதம் வெந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம் ஸோ நம்ம தம் பிரியாணிக்கு வந்து மூணு ஸ்டேஜஸாக வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அது எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நான் அரிசி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அரிசியை வந்து கரெக்டாக ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே வேணால் ஒரு பங்கு அரிசியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த குண்டாவில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு லேயர் ஆட்டம் போட்டுவிடுங்க இது வந்து வெந்திருக்கணுமா வேணாமா ஒன்றுமே கிடையாது ரெண்டே நிமிஷம் தான் அரிசி ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து போட்டுவிடுங்க ஸோ நம்ம அந்த சிக்கனில் தண்ணி இப்போ ஊற்றிருக்கோம் இல்லையா அப்புறம் கேடு ஊற்றிருக்கோம் அப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் ஸோ அதுலேருந்தே அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து வெந்துடும் ஸ்டவ்ல வச்சதுக்கப்புறம் அது வந்து மூடி போட்டு வச்சுடுங்க அடுத்தது வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தான் அதுக்கு மேலே இல்லை ஒரு நிமிஷம் கரெக்டாக முடிஞ்சவுடனே அடுத்த லேயர் அரிசியை வந்து எடுத்து மேலே வந்து நல்லா லேயர் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் நம்ம சுடுசுடாக இந்த ரைஸ் எடுத்து போட்டதுனால ஹீட்டாக தான் இருக்கும் அது பிளேட் வந்து மூடிடுங்க இப்போ அடுத்த லேயர் மேல் லேயர் வந்து எப்போவுமே சாதம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மேல் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் குண்டாவை வந்து சிக்கன் குண்டாவை வந்து தபரா சட்டியை வந்து எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் இப்போது சாதம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி அந்த நைன்ட்டி பர்சன்ட் குக்கான அந்த மொத்த ரைஸையும் வந்து மேலே ஒரு லேயராக வந்து போட்டுவிட போகிறோம் போட்டுட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்பரவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸை வந்து அந்த சிக்கன் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து ரைஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ மீதி கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து எடுத்து மேலே தூவிக்கோங்க அதோடு வந்து புதினாவும் வந்து கொஞ்சம் தூவிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக ஸோ அதையும் வந்து மேலே போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம தம்ப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பிளேட்டை வந்து மூடிடலாம் மூடிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சாலும் ஓகே இல்லைனா இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கணும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வைக்காதுங்க அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் டென் மினிட்ஸ் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போது டென் மினிட்ஸ் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து சிம்மில் இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வந்து பிளேட் வந்து எடுக்க போகிறேன் ஸோ டைம் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி தம் பிரியாணி வந்து சார்மினா ஸ்டைல் தம் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நான் வந்து இது வந்து எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு மசாலா ஸோ மசாலாவும் ரைஸுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒயிட் ரைஸு கொஞ்சம் எல்லோ கிரேவி ரைஸு அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இதில் சாஃப்ரன் மில்க்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ என்கிட்ட எனக்கு சாஃப்ரன் இல்லை எனக்கு கலர் ஊற்ற பிடிக்கல ஸோ அதனால் நான் ஊற்றலை ஸோ சிக்கன் வந்து நல்லா டெண்டராக வந்து வெந்திருக்கும் நான் இந்த சிக்கன் டெண்டர் கட்ஸில் தான் வாங்கினேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அந்த மசாலா ரைஸு நல்லா வந்து ரெண்டு கலர்ஸில் வந்து நல்லாமே நல்லா இருக்குது ஸோ இந்த ரைஸ் பிரியா தம் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து லெக் பீஸ் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு பாருங்கள் நான் எடுக்கும் அது கரண்டி பட்டு அப்படியே பிச்சுட்டு வந்துடுது ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து வெந்துடும் எந்த டவுட்டும் இல்லை இந்த தம் பிரியாணி வந்து நீங்கள் வீட்டில் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் பண்ணோம்னா அடுத்த நாள் மதியம் வரைக்கும் வந்து இது வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லும் குறையாது டேஸ்ட்டும் குறையாது ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம பர்த்டேயில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ